Dear students, warm greetings. So, chapter 1, இது வந்து ஃபங்க்ஷன் சாப்டரில் வந்து இது தேர்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம், தென் பேராமீட்டர் வித் டேட்டா டைப் வித்தவுட் டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்தோம், ஆர்குமெண்ட்ஸ் என்ன பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து வித் அல்கரிதம் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், அதை பற்றி பார்த்துருங்க. செகண்ட் வீடியோவில், செகண்ட் செஷனில் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, ப்ரோக்ராமிங்கில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து இன்டர்ஃபேஸும் இம்ப்ளிமெண்டேஷனும் செகண்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் கீழே வந்து கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ தேர்ட் வீடியோ டுடே இன்றைக்கி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ப்யூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்ப்யூர் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்யூர் ஃபங்க்ஷன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபங்க்ஷன்னா என்னென்னா சி லைக் ஏ சப் ரூட்டீன். நம்ம ஒரு அல்கோரிதம் எழுதும் போது சி சப் ரூட்டீன், சி ஸ்மால் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் சப் ரூட்டீன். ஒரு டாஸ்க் வந்து நான் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரே டாஸ்க்கை வந்து நான் ரிப்பீட்டடாக நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கேன்னும் போது வி கேன் கிரியேட் த ஃபங்க்ஷன். இப்போ அதுக்கு தான் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இப்போ இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஒவ்வொரு புதுசாக ரெக்கார்டை நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலையோ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியோ வந்து புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலை வந்து நான் வந்து சிஸ்டத்தில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நான் ஒவ்வொரு முறையும் ஒரு சேம் ஃபங்க்ஷனாக தான் நான் கால் பண்ணுவேன். இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை வந்து கால் பண்ணுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாக எழுதிட்டு நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு ரிப்பீட்டடாக அந்த டாஸ்க் வந்து அந்த ஃபங்க்ஷனாக கால் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம மெனி டைம்ஸ் பல டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது பதில் ஒரே ஒரு டைம் எழுதிட்டு எப்பெல்லாம் தேவையோ அந்த இன்சர்ட். இப்போ நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ண மாட்டோம், புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணால் உடனே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், இன்சர்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அவருடைய டீட்டெயிலை ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இது போல் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே போல் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா ஏ ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதே வந்து அதுக்குள்ளவே வந்து திருப்பி கால் பண்ணிட்டோன்னா நம்ம கோடிங் எழுதுகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கோடிங் எழுதுகிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற கோடிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் திருப்பி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்னும்போது அந்த ஃபங்க்ஷன் திருப்பியும் வந்து அதை கால் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிட்டே இருக்கும் அன்ட்டு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வர அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் இட் செல்ஃப். ஓகேவா? தட் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதை வந்து நம்ம அல்கோரிதத்தில் வந்து ஆர்இசின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு ரெக், ஓகே, லெட்டுன்றத கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணாங்க. இது வந்து அல்கோரிதம் ப்ரோக்ராமில் கிடையாது, அல்கோரிதத்தில். அதுக்கப்புறம் ஆர்இசின்றது வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து ப்யூர் ஃபங்க்ஷன் இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ்லேயே டெஃபினேஷன் கொடுத்துட்டா, வாட் இஸ் ப்யூர் ஃபங்க்ஷன் கேட்டாங்களா, ப்யூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட் ஃபாஸ்ட். ப்யூர் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் மாதிரி தான், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். விச் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட், அது வந்து ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட்டை கொடுக்குது வென் த சேம் ஆர்குமெண்ட்ஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஒரு ஆர்குமெண்ட்டு, நம்ம ஏற்கனவே ஆர்குமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு வேல்யூ, நான் ஒரு சேம் வேல்யூ கொடுக்கும்போது அது வந்து ஒரே டைப் ஆஃப் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரே ஒரு சேம் டைப் ஆஃப் வேல்யூ நான் கொடுக்குறேன்னா அப்போ வந்து ரிசல்ட் வந்து எனக்கு வந்து சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும், மாற்றி மாற்றி கொடுக்காது. அதுதான் ப்யூர் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80 மார்க் எடுத்திருக்கீங்க. நான் வந்து எப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்தாலையும் நான் 18 கொடுத்தேன்னா அது வந்து ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் பாஸ். ஒரு முறை 18 கொடுக்குறேன் வந்து வந்து பாஸ்ன்னு காட்டிட்டு இன்னொரு முறை 18 கொடுத்துட்டேன்னா ஃபெயிலுன்னு காட்டாது. ஸோ அதை தான் சொல்கிறான், அந்த 18 சொல்கிறேன் இல்லை, உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் 18 சொல்கிறேன் இல்லை, அந்த 80 தான் ஆர்குமெண்ட் வேல்யூ. நான் வந்து சேம் வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணேன்னா இட் ஆல்வேஸ் கிவ் த சேம் ரிசல்ட், எக்ஸாக்ட் ரிசல்ட். ஓகேவா? அதை தான் அவன் சொல்கிறான் ப்யூர் ஃபங்க்ஷன். அப்படின்னா அது வந்து ப்யூர் ஃபங்க்ஷன். நான் ஒரே வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணேன்னா சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் அதே வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் உன்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் 80, 90, or 60 அதை நான் கொடுத்தேன்னா இட் ஆல்வேஸ் அதை வந்து பாஸ் நான் ப்ரோக்ராமில் அவுட்புட் எழுதிப்பேன், நான் செக் பண்ணியிருக்கேன், நீ 35 மேலே வருது அப்படின்னா நீ பாஸ், அப்படின்னா இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் பாஸ். ஓகேவா? ஒரு முறை பாஸ்ன்னு காட்டிட்டு இன்னொரு முறை ஃபெயில்னு காட்டாது. சப்போஸ் நீ வந்து லெஸ் தென் 35 ஆயிருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபெயில். ஓகே, நான் வந்து 20 கொடுக்குறேன், எப்போ 20 கொடுத்தாலே உன்னுடைய ரிசல்ட். இப்போ ஒரு பையன் 20 எடுத்திருக்கான்,
ரிசல்ட் வந்து ஃபெயில்னு காட்டுது. நோர்த்தர்னு 20 எடுத்திருக்கான், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்னு காட்டும். ஸோ இந்த சேம் வேல்யூ கொடுத்தோன்னா அதே ரிசல்ட்டு தான் வந்து காட்டும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் தான் இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரியும் நினைக்கிறேன், பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் ஜீரோ, சைன் ஜீரோ ஆல்வேஸ் ரிசல்ட் ஜீரோ. இப்போ நீங்கள் வந்து சைன் நம்ம இருக்குது, நம்ம படிச்சிருப்போம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சைன் ஜீரோ, சைன் 45, சைன் 90, சைன் 180 இது மாதிரிலாம் படிச்சிருப்போம். சைன் ஜீரோ நான் கொடுத்தேன்னா வேல்யூ வந்து சைனுக்கு ஜீரோன்னு கொடுத்தனா ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஜீரோ. ஓகேவா, அது வந்து ஒரு இடத்துல ஜீரோ ஒரு இடத்துல வந்து 1/2 கொடுக்காது. ஓகேவா, சைன் ஆஃப் ஜீரோ இஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் ஜீரோ. திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வித் த சேம் ஆர்குமெண்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிசல்ட். எப்படி நான் வந்து ஒரே வேல்யூ கொடுத்தேன்னா உனக்கு அதே ரிசல்ட், 19 கொடுத்தனா எப்பவுமே அந்த வேல்யூ தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, உன்னுடைய வேறு இது மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா, ஸோ திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கேன் கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வித் த சேம் அறிவு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன், நீங்கள் ஃபங்க்ஷன்னா ரொம்ப கவரி பண்ணிக்காதீங்க. ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரோக்ராம் அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு இப்போ பைத்தான் நீங்கள் ஏற்கனவே C++ ப்ரோக்ராம்லாம் இப்போ எழுதியிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி தான் பைத்தான்றது ஒரு ஃபங்க்ஷன்றது ஒரு ப்ரோக்ராம், ஒரு சின்ன நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கேற்ப நான் எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ இங்கே அதை தான் சொல்ல வரேன். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன், நான் ஒவ்வொரு முறையும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வித் த சேம் ஆர்குமெண்ட், ஒரே ஆர்குமெண்ட்டை வச்சு கால் பண்ணும்போது யூ வில் கெட் த சேம் ரிசல்ட். ஓகேவா, இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் ஃபங்க்ஷன்றது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க 11th பில்டின் ஃபங்க்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் பில்டின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கொடுக்குறேன், நான் ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் வந்து நான் 16 ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன் த வேல்யூ வந்து 4 தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன 4, இப்போ நான் 16 கொடுத்தாவே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது 4 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான். ஸோ அப்போனா அந்த ஸ்கொயர் ரூட்ன்றது என்ன ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து கோடிங் எழுதியிருப்பாங்க, தட் இஸ் கால் பில்டின் ஃபங்க்ஷன். ஏற்கனவே லாங்குவேஜை டெவலப் பண்ணும்போது கோடிங் வந்து அவங்களே எழுதி வச்சுட்ருப்பாங்க இன்பில்ட்டாக. ஸோ அதை வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதை தான் அங்கே சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி டைம் யூ கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வித் த சேம் ஆர்குமெண்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிசல்ட். எ ஃபங்க்ஷன் கேன் பி எ பியூர் ஃபங்க்ஷன் ப்ரொவைடட் இட் ஷுட் நாட் ஹேவ் எனி எக்ஸ்டர்னல் வேரியபிள் விச் வில் ஆல்டர் த பிஹேவியர் ஆஃப் த வேரியபிள். எ ஃபங்க்ஷன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிற மாதிரி, எ ஃபங்க்ஷன் கேன் பி எ பியூர் ஃபங்க்ஷன் ப்ரொவைடட் இட் ஷுட் நாட் ஹேவ் எனி எக்ஸ்டர்னல் வேரியபிள் விச் ஆல்டர் த பிஹேவியர் ஆஃப் த வேரியபிள். நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அது வந்து பியூர் ஃபங்க்ஷன் தான், ப்ரொவைடட் இட் இப்போ நமக்கு வெளியேருந்து எந்த வேரியபிளும் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, பிஹேவியர் ஆஃப் த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸ்டர்னல் வேரியபிள் வில் ஆல்சோ அது பிஹேவியர் ஆஃப் தட் வேரியபிள், அது வந்து நமக்கு வந்து அதனால் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் வேரியபிள்னால் வெளியேருந்து ஒரு வேரியபிள் வந்து இருக்கிற வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அந்த பண்ணிச்சுன்னா அது வந்து பியூர்லேருந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா பியூர் ஃபங்க்ஷன்னா வேறு எக்ஸ்டர்னல் வேரியபிளால் உன்னுடைய ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ஆல்வேஸ். இப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா, நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஆல்வேஸ் 4. இப்போ நான் வந்து வேறு வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அது வந்து பண்ண முடியாது, பண்ணால் அது வந்து வேல்யூ வந்து தப்பாக தான் ஆகும், அதை வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் வரும், பியூர் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஆஸ் பர் லாஜிக் ரூல்ஸ் படி பியூர் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்டர்னல் வேரியபிளால் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, லெட் அஸ் சி அன் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், லெட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸ்கொயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் அண்ட் எக்ஸ்ன்றது வந்து வேல்யூ. ஓகேவா, நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் அதில் பாஸ், எக்ஸ்ன்றது வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, எக்ஸ்ன்றது ஓகே, லெட் இஸ் த கீவேர்டு, ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷன்ற தொட்டு லெட் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர்ன்றது வந்து ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ்ன்றது பேராமீட்டர், அந்த பேராமீட்டருக்கு நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், ஆர்குமெண்ட் இஸ் அ வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 கொடுக்குறேன், எக்ஸுக்கு வந்து 5 கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் 5, அப்படின்னா ரிட்டர்ன் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அந்த ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்படின்னா என்ன வரும் எனக்கு 5×5 அப்படின்னா 25. இப்போ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு போதாந்துக்கு நான் வந்து ஸ்கொயருக்கு வந்து நான் 5 கொடுத்தேன்னா 25 வந்து எனக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம வந்து ஏன் சார் இந்த 5 கொடுக்குறோம், அது நமக்கே அப்படியே போட்டுட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு போடுறோம், இப்போ மற்ற இதெல்லாம் நாமளே போட்டு போகலாமே
அதுக்கு எதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் போகணும், சாஃப்ட்வேர் எதுக்கு எழுதுறோம், ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதுறோம்னு கேட்கலாம் நீங்கள். இப்போ சின்ன நம்பர்னா ஓகே, இப்போ சிங்கிள் டிஜிட்டாக டூ டிஜிட்னா நீங்கள் போட்டுருவீங்க ஸ்கொயரு. இப்போது அதே வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுக்கும்போது உங்களால் போட முடியாது. ஒரு ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உட்காந்து போட்டுட்டு இருப்பீங்களா, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இல்லைனா ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடித்து ஒரு பெரிய நம்பர்னா எவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து நமக்கு ரெடியூசிங் டைம் காம்ப்ளசரி, நம்ம டைமை வந்து எக்ஸிக்யூட்டிஷனாக ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு அக்யூரஸிக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமே எழுதுறோம். ஓகேவா? அப்போ நான் வந்து இப்போ கம் டு த பாயிண்ட். நம்ம வந்து லெட்ன்றது கீவேர்டு, ஸ்கொயர்ன்றது ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ்ன்றது பேராமீட்டர். அதுக்கு வந்து நான் வந்து 500 வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், ஸோ 5 × 5 அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது, 25 எனக்கு கொடுக்குது. ஓகே, அப்போ வந்து நான் எப்போ 5 கொடுத்தாலே ரிசல்ட் வந்து 25 தான் கொடுக்கும். ஒரு முறை 25, ஒரு முறை 13 கொடுக்காது. அதுதான் பியூர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போனா ஸ்கொயர் இஸ் த பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, இட் ஆல்வேஸ் கிவ் த சேம் ரிசல்ட். ஓகே, த அபோவ் ஃபங்க்ஷன் அதை தான் சொல்ல வராங்க. த அபோவ் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் இஸ் த பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃபார் த சேம் இஸ் இன்புட். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் 4 கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி எனக்கு 25 கொடுக்காது, 4 × 4 = 16. பட் அவன் வந்து பியூர் ஃபங்க்ஷனை என்ன சொல்ல வரான்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், சார் மொதல் 25 சொன்னீங்க, இப்போ வந்து 16 கொடுக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டா அதே ரிசல்ட்டு தான் கொடுக்கும். நான் 5 பாஸ் பண்ணனா 25 தான் கொடுக்கும். அதே நான் வந்து 4 கொடுத்தா எத்தனை முறை 4 கொடுத்தாலையும் அது வந்து 16 தான் காட்டும். ஒரு முறை 4 கொடுத்து 16, இன்னொரு முறை 4 கொடுக்கும்போது 25 காட்டாது. அதான் சேம் ஆர்குமெண்ட் பண்ணால் அந்த ரிசல்ட்டு தான் கொடுக்கும். ஓகே, த அபோவ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கொயர் இஸ் த பியூர் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட் வில் நாட் கிவ் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃபார் த சேம் இன்புட். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லியிருக்கான்னு பாருங்கள். தெர் ஆர் வேரியஸ் தியரிட்டிக்கல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹேவிங் பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் அட்வான்டேஜ் இஸ் தட் இஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் எ பியூர் தென் இட் இஸ் கால்டு செவரல் டைம்ஸ் வித் த சேம் ஆர்குமெண்ட்ஸ். த கம்பைலர் ஒன்லி நீட்ஸ் டு ஆக்சுவலி கால் த ஃபங்க்ஷன்ஸ் ஒன்ஸ். ஸோ நீ வந்து ஒரே ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து சேமாக இருக்குது, நிறைய டைம் வந்து அதை நீ கால் பண்ணுற, அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரே முறை தான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கோ. நீ திரும்ப திரும்ப நீ அதே வேல்யூ கொடுத்தனா அது வந்து திரும்ப திரும்ப போய்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. அது தெரியுது, நீ நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், ஸ்கொயருக்கு 5 வந்து கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறேன், ஸ்கொயர் ஆஃப் 5 கொடுத்துக்கிறேன், 25 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு நோர்த்தனுக்கும் அதே வேல்யூ கொடுக்குறாங்க, நோர்த்தனை வந்து 5 கண்டுபிடிக்கிறான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த 5 கண்டுபிடிக்கும், ஒருத்தர் 8 கண்டுபிடிக்கிறாங்க, ஒருத்தருக்கு 7 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு 3-4 முறை வந்து இப்போ வந்து 5 வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து 3 டைமும் போய் எக்ஸிக்யூட், ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிச்சுனா அதே வந்து ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதான் சொல்ல வராங்க, த இஃப் இட் இஸ் கால்ட் செவரல் டைம்ஸ் வித் த சேம் ஆர்குமெண்ட் த கம்பைலர் ஒன்லி நீட்ஸ் டு ஆக்சுவலி கால் த ஃபங்க்ஷன் ஒன்ஸ். செவரல் டைமாக நீ கால் சேம் ஆர்குமெண்ட் கொடுத்தாலையும் என்ன கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிச்சுனா அதை மட்டும்தான் பண்ணும். ஏன்னா அந்த வேல்யூஸை வந்து நீ எத்தனை முறை கால் பண்ணாலே அந்த வேல்யூஸை எடுத்து உனக்கு கொடுத்துடும், ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். அதுதான் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜே. நீ புதுசாக ஒன்று போட்டிங்கன்னா போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். நீ திருப்பியும் 5 கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நான் 5 கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருக்கு 25, அப்புறம் டக்குன்னு ரிசல்ட்டை கொடுத்துரும். இதெல்லாம் எது பண்ணுன்னா கம்பைலரோடைய ஒர்க்கு. கம்பைலர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் C++ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் கம்பைலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி டர்போ C++ BC++ எல்லாம் யூஸ் பண்ணாங்க கம்பைலர். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம வந்து எப்போ அவுட்புட் நம்ம எப்படி பார்ப்போம், ஒன்ஸ் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை கம்பைல் பண்ணால் தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எரரை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே இன்புட் கேட்கும். ஓகே, இதே ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன்னா இன்புட் கேட்கும், நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்னுக்குறேன், அப்போ நான் எக்ஸுக்கு வந்து நான் வந்து 7 கொடுக்குறேன்னு இன்புட் 7 கேட்கும். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறேன், நான் 7 கொடுத்தேன்னா அது உடனே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் 7 × 7 அது கண்டுபிடிச்சிட்டு கம்பெயில கடைசியில் எனக்கு வந்து 49 எனக்கு வந்து அவுட்புட்டை காட்டும். உடனே வந்து உன்னை பார்க்கலாம் நீ ஸ்க்ரீனில், ஓ இன்புட் கொடுத்த இந்த இன்புட்டுக்கு இந்த அவுட்புட் வந்துடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீ ப்ரோக்ராம் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா உடனே நமக்கு வராது, எரர் காட்டும், இல்லைன்னா சம் அதர் ப்ராப்ளம் கேட்கும். நீங்கள் அதை எரரை கிளியர் பண்ணால் தான் கரெக்டான நமக்கு இன்புட் வாங்கிட்டு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். தெர் ஆர் வேரியஸ் தியரிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் பியூர் ஃபங்க்ஷன். ஒன் அட்வான்டேஜ் இஸ் தட் இஃப் யர் ஃபங்க்ஷன் இஸ் பியூர் தென் இட் இஸ் கால்டு செவரல் டைம்ஸ் வித் த சேம் ஆர்குமெண்ட். த கம்பைலர் ஒன்லி நீட்ஸ், இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, த இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ தட் ஃபங்க்ஷன் இஸ் பியூர் தென் த இஃப் இட் இஸ் கால்ட் செவரல் டைம்ஸ் வித் த சேம் ஆர்குமெண்ட்ஸ் த கம்பைலர் ஒன்லி நீட்ஸ் டு ஆக்சுவலி கால் த ஃபங்க்ஷன் ஒன்ஸ்.
ஓகே லெட் சி அண்ட் எக்ஸாம்பிள் அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அவன் கொடுக்குறான் லெட் ஐ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வந்து லெட் கீவேர்டை யூஸ் பண்ணுறான் ஐ ஈக்குவல் டு ஜீரோ இஃப் ஐ லென்த் ஐ லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ் ஸ்ட்ரிங் லென்த்துன்னும் போது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த்து ஸ்ட்ரிங் லென்த்துனா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்ட்ரிங் லென்த்து ஃபங்க்ஷன் உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நேமே கொடுக்குறேன் ரவின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் அப்போ நான் ஒரு லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் என்ன ஃபோர் ஓகே ஒரு லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது இப்போ வந்து ஐ லெஸ் தென் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ் தென் டூ சம் ஃபங்க்ஷன் கோடிங் எழுத சொல்கிறாங்க டூ சம்திங் விச் டசன்ட் அஃபெக்ட் அதுக்கப்புறம் கோடிங் எழுத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐ வந்து இனிஷியலாக ஜீரோ இருக்குது அதை வந்து ஒவ்வொரு இதாக லெட்டர் இதாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஐ வந்து அதுக்கப்புறம் ஒன் ஆகுது உங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஐன்னா தெரியும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு படிச்சிருப்பீங்க ஓகே இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் படிச்சுப்பீங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஐன்னும் போது ஐ வந்து ஏற்கனவே ஜீரோ இருக்குன்னா இப்போ ஒன் ஆகும் அதுக்கப்புறம் ஒன் லெஸ் தென் ஸ்ட்ரிங் இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன ஃபோர் அப்படின்னா ஒன் லெஸ் தென் ஃபோர் ட்ரூ அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் கூட பண்ணலாம் இப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆறு பிரிண்ட் பண்ணுறேன் உடனே அடுத்து செகண்டு செக் பண்ணுது டூ லெஸ் தென் ஃபோர் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அதை ஏவை பிரிண்ட் பண்ணுறேன் வி ஸோ இது மாதிரி வந்து கண்டினியூஸாக அது வந்து பிரிண்ட் ஆகுது அதை தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்கான் ஆனால் அவன் டூ சம்திங் விச் டசன்ட் அஃபெக்ட் எஸ்ன்னு போட்டிருக்கான் அங்கே கோடிங் நம்மளே எழுத சொல்லிட்டான் ஸோ இது வந்து அவன் வந்து பியூர் ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறான் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சினா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தனா அதனுடைய லென்த் இது தான் கண்டுபிடிச்சின்னா ஆல்வேஸ் அது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து அதுதான் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல் கேரக்டர் சேர்த்துக்கும் அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஃபைவ் லாஸ்ட் கேரக்டர் வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து நல் கேரக்டராக வந்து வந்து சேர்ந்துடும் ஓகேவா ஸோ அப்படின்னா ஃபைவ் கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி ஆகிடும் ஓகேவா ஸோ ஜீரோ டு த்ரீன்ற மாதிரி கேரக்டர் வரும் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நல் கேரக்டர் வந்து இருக்கும் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகும் ஸோ இது மாதிரி வந்து இந்த இது வந்து பியூர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கான் இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஸோ இதை லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ரோக்ராமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த தியரி வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம் இஃப் இட் இஸ் கம்பைல்டு ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ் இஸ் கால்டு ஈச் டைம் அண்ட் ஸ்ட்ரிங் லென்த் நீட்ஸ் டு ஐட்ரேட் ஓவர் த வேர்ல் ஆஃப் எஸ் ஸோ ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஐட்ரேட்டட் ஒவ்வொரு முறையும் என்னென்ன ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன் ஸோ அந்த வந்து நீட்ஸ் டு ஐட்ரேட் ஓவர் த வேர்ல் ஆஃப் எஸ் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ஐட்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் எனப் டு ஒர்க் அவுட் த ஸ்ட்ரிங் லென்த் இஸ் எ பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் தட் எஸ் இஸ் நாட் அப்டேட்டட் இந்த லூப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரான்னா ஐ தான் அப்டேட் ஆகுது எஸ் வந்து நாட் அப்டேட்டட் ஏன்னா ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஆல்வேஸ் அதுதான் அப்போனா ஸ்ட்ரிங்கு வந்து நாட் அப்டேட்டட் எஸ் வந்து நாட் அப்டேட்டட் நாம் வந்து எதை அப்டேட் பண்ணுறோம் ஐ தான் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த் வந்து ரவினா ஆல்வேஸ் அவன் வந்து ஃபோர் கேரக்டரா அப்போனா அந்த ஃபோர் தான் வரும் நமக்கு ஒவ்வொரு டைம் ஆனால் ஹைட்ரேஷன் பண்ணும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரவின்றதுக்கு நாலு லெட்டர் அதுக்கடுத்தது ஃபைவ் சிக்ஸ்ன்னு அப்படி மாறாது எஸ்ஸுக்கு ஓகேவா அப்படின்னா எஸ்ன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் எஸ்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்க்கு நான் கொடுக்குறேன் வெல்கம்னு எஸ்னா வெல்கம்னு கொடுக்குறேன் அந்த வெல்கம் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் எஸ்ன்னும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செவன் கேரக்டர்ஸ் சொல்லிவிடும் ஓகேவா ஸோ ஜீரோ டு செவன் நம்பர் டோட்டலாக எயிட் கேரக்டர்ஸ் ஸோ வித் நல் கேரக்டரோட ஸோ அந்த எஸ்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் பேன் பண்ணுறேன் எஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் அடுத்தது வந்து இவன் வந்து இது வந்து ஜென்ரல் கோடிங் தான் ஒரு சின்டெக்ஸ் மாதிரி தான் ஒரு இதாக தான் எழுதியிருக்காங்க நாட் ஏ கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இது ஓகே உங்களுக்கு புரியறதுக்காக அந்த பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்றது புரியணுன்றதுக்காக ஒரு அந்த ஒரு ஸ்கெலிட்டான் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான் இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் எனப் டு ஒர்க் அவுட் தட் ஸ்ட்ரிங் லென்த் இஸ் எ பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் தட் எஸ் இஸ் நாட் அப்டேட்டட் இன் த லூப் இங்கே வந்து எஸ் வந்து நாட் அப்டேட்டட் ஏன்னா எப்பவுமே எஸ் வந்து இப்போ வெல்கம்னா செவன்னா செவன் கேரக்டர் தான் இருக்கும் ஆனால் ஐ வந்து ஒவ்வொரு முறையும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஐ வந்து ஜீரோ இருக்கும் அடுத்தது ஒன் ஆகும் ஐ டூ ஆகும் ஸோ கடைசி கேரக்டர் வரை செக் பண்ணும் ஓகே ஐ இஸ் இன்க்ரிமெண்டட் எஸ் இஸ் நாட் அப்டேட்டட் இன் த லூப் தென் இட் கேன் ரிமூவ் த ரிடன்டன்ட் எக்ஸ்ட்ரா கால்ஸ் டு ஸ்ட்ரிங் லென்த் ஸோ நான் திரும்ப திரும்ப எஸ்ஸை கண்டுபிடிக்கிற ரிடன்டன்ட் கால்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட் ஏன்னா ஐ வந்து ஸ்டாண்டர்ட் எஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லென்த் அதனால் அதை வந்து எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இட் கேன் ரிமூவ் த ரிடன்டன்ட் எக்ஸ்ட்ரா கால்ஸ் டு த ஸ்ட்ரிங் லென்த் அண்ட் மேக் த லூப் டு எக்ஸிக்யூட் ஒன்லி ஒன் டைம் ஸோ அப்படின்னா அந்த லூப் வந்து ஒரே ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவன் வந்து சொல்கிறான் அப்படின்னா எனக்கு வந்து டைம் சேவ் ஆகும் நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆகட்டும் இல்லைனா எனி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாவே நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் டைமை சேவ் பண்ணலாங்கண்ணா இப்போ நம்ம ஒரே டைமை வந்து நம்ம வந்து ஒரே வேல்யூ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அது எக்ஸிக்யூட் ஆகாது கம்பைலர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ நீ அதே வேல்யூ கொடுத்தீங்கன்னா திருப்பி அது டக்குன்னு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் ஓகேவா அதுக்காக தான் நம்ம டைம் கன்சியூமிங்காக தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கே வந்து நமக்கு டைம் கன்சியூமிங்காக தான் நம்ம போகிறோம்
அதில் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் இன்னும் வந்து நமக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்ட்ரிங் லென்த் இஸ் எ பியோர் ஃபங்க்ஷன் பிகாஸ் த ஃபங்க்ஷன் டேக்ஸ் ஒன் வேரியபிள் அஸ் எ பேராமீட்டர் அண்ட் ஆக்சஸ் இட் டு ஃபைண்ட் த லென்த். என்னென்னா ஒரே ஒரு வேரியபிளில் வந்து பேராமீட்டராக எடுத்துக்கும். இப்போ இங்கே வந்து என்ன ப்ரோக்ராமில் என்ன எஸ்ன்றது தான் வேரியபிள், அதை வந்து பேராமீட்டராக எடுத்துக்கிட்டு அண்ட் ஆக்சஸ் இட் டு ஃபைண்ட் இட்ஸ் லென்த். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ரீச் த எக்ஸ்டர்னல் மெமரி பட் டஸ் நாட் சேஞ்ச் இட். எக்ஸ்டர்னல் மெமரி எடுத்துக்குது, இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி எடுத்துக்குது பட் வந்து அந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதில்ல, டஸ் நாட் சேஞ்ச் இட். ஸோ அந்த வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு தான். வெல்கம்னு கொடுத்தா எப்போயுமே அது ஃபிக்ஸடு தான், இத்தனை லெட்டர்னால் வெல்கம் வந்து 7 letters தான், ஃபிக்ஸடு அவ்வளோதான். ஓகே, அதை வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அண்ட் த வேல்யூ ரிட்டன் டெரைவ்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ்ட். ஓகே, இது தான் ப்யூர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது நான் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ப்யூர் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது அவன் வந்து ஸ்ட்ரிங் லென்த்ஸ் ப்யூர் ஃபங்க்ஷன் கொடுத்தான், ரெண்டு எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துருக்கான். உங்களுக்கு ப்யூர் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஞாபகத்து வர்றது என்னென்னா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து சேம் ஆர்குமெண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து அதே சேம் ரிசல்ட் தான் வரும். நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஃபைவ்னு கொடுத்தேன்னா ஆல்வேஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 25. இப்போ நார்த்தர்ன் ஸ்கொயர் ஆஃப் ஃபைவ்னு கொடுத்தா அதுவும் ரிட்டர்ன் 25 தான் ரிட்டர்ன் பண்ணும். சேம் ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா வேல்யூஸ் வந்து அந்த சேம் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். என்னென்னா கம்பைலர் வந்து மல்டிபிள் டைம்ஸை ரிட்டர்ன் பண்ணால் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு முறை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கிச்சின்னா திரும்ப நார்த்தர்னும் அதே வேல்யூ கொடுத்தேன்னா டக்குன்னு வந்து ரிசல்ட்டை நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, தட் இஸ் கால்டு ப்யூர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நோட்டில் பார்த்துங்க, நோட்டெலாம் படிச்சுடுங்க, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இருக்கும். ஒரு சில டைம் நோட்லேருந்து கூட க்வெஸ்சன் கேட்பாங்க, நோட் டிப்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு லெசனை படிக்கும்போது கம்ப்ளீட்டாக படிச்சுடுங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ப்யூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டு இட்ஸ் இன். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ப்யூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் அவுட்புட். ஓகே ஓகே, ஸோ ப்யூர் ஃபங்க்ஷன்னும் போது ஆஃப் ப்யூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ். ஸோ எதுவுமே வந்து நமக்கு வந்து சைட் எஃபெக்டை வந்து இருக்காது. சைட் எஃபெக்ட்னு இவன் என்ன சொல்ல வரான்னா, இப்போ வந்து மற்ற வேரியபிளால் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, டஸ் நாட் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் ஃபங்க்ஷன், அவுட்புட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாது, அதை தான் வந்து ப்யூர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் எக்ஸாம்பிளோடு நீங்கள் படிச்சிங்களா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ப்யூர் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட பாருங்கள், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அப்பார்ட் ஃப்ரம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஸ்கொயர் ரூட்டு இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் வந்து 75-18 எடுக்கிறீங்க. எப்போ மார்க் வந்து 18 கொடுத்தாலையும் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் கிரேட்டர் தென் 35 ரிசல்ட் வந்து பாஸ், அப்போனா எப்போயுமே பாஸ்ன்னு தான் சொல்லும். ஸோ இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ப்யூர் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிட்டுருக்கும் ப்யூர் ஃபங்க்ஷன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அப்போனா இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இம்ப்யூர் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ.